சங்கு சக்கரம் கௌமோதயம் சரசிஜம் கருணாசமுத்ரம் ராதா சகாயம் அதிசுந்தர மந்தகாசம் பாதாலயேஷமனிஷம் பிரதிபாவயாமே. ஹலோ வியூவர்ஸ், இப்போ நாராயணியம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்லோகம், 100 தசகம் உள்ள அந்த ஸ்லோகத்தை பத்தி இப்போ சொல்றேன். நான் பொதுவாக எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன், நாராயண பட்டதிரிங்கிற கேரளாவில் அவருக்கு வாத ரோகம் குணமாகணும்னு குருவாயூரப்பன் மேலே பாடின அந்த 100 ஸ்லோகம்தான் நாராயணிங்கிற மகாகாவியம். ஸோ அது எல்லாருமே ஓரளவு கேள்விப்பட்டிருப்பேன், ஆனால் எல்லாரும் படிச்சிருக்கேளான்னு தெரியாது தான். ஸோ அது வந்து அதை படித்ததுக்கப்புறம் லைஃப்பில் எல்லாருக்குமே ரொம்பவே நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஸோ நாங்கள்லாம் நல்லாவே படிச்சிருக்கோம், எங்களுக்கு வந்து ஒரு குரு மாமி கிடச்சா நல்ல ஒரு ரொம்ப நல்லா எங்களுக்கு ட்ரெயின் பண்ண ஒரு மாமி, அந்த மாமி வந்து மகாலட்சுமி மாமின்னு, அந்த மாமியோட அருளால் நாங்கள்லாம் ரொம்பவே நல்லாவே படித்தோம், நிறைய இடத்துல போய் நாங்களும் படிச்சுட்டுருக்கோம். ஸோ இப்போது அந்த மாமியோட வாயால் அந்த நாராயணியத்தை பற்றி சொல்லாக்கிறேன். அது வந்து இப்போது ஏன்னா ஒரு நாராயணியம் டேன்னு ஒன்று வருது, நாராயணியம் பாடின நாள் அது December 14th. ஸோ அது எல்லாருக்கும் தெரியாது, ஸோ அது தெரியறதுக்காகவே தான் நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இப்போ அந்த மாமியோட வாயால் சொல்ல வைக்கிறேன். நாராயணியங்கிற ஒரு பெரிய வேதம் மாதிரி உள்ளதாக நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு, அதை நம்ம படிச்சதுன்னா நமக்கு ரொம்ப புண்ணியங்களும் படைக்க நமக்கு நல்ல அனுபவங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய அனுபவங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அது வந்து நாராயண டேங்கிறது கார்த்திகை மாதம் 28 December 14 அந்த மாதிரி வருது. அந்த நாளில் நீங்கள்லாம் நாராயணியம் படித்தா ரொம்ப விசேஷம், அன்னைக்கு முழுக்க படிக்க முடியாட்டா சில அவதாரங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் படித்து நல்லபடியாக பகவானுக்கு பகவானோட அருள் சேர்த்துக்கலாம். நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இப்போ சொல்லிட்டு இருக்கா. இப்போ மாமி வந்து நாராயணியம் படிக்கிறத பற்றி சொன்னால், ஸோ நாங்கள் வந்து ஃபுல்லாக படிக்க முடியாத இடத்துல மினி நாராயணியம்னு படிப்போம். ஸோ அது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது ஃபுல் டேயும் ஆகாது, ஒரு ஹாஃப் டே அந்த மாதிரியில் ஒரு அதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு 2.5 hours மினிமம் அந்த மாதிரி வேணும். அவதாரங்கள்லாம் மொத்தம் எடுத்து அந்த மாதிரி படிப்போம் நாங்கள். ஸோ இப்போ நாங்கள் வந்து அந்த அவதாரங்கள் படிக்கிறதுல அதாவது ஃபர்ஸ்ட் வந்து மினி நாராயணம் 1, 2, 12, 14, 15 வந்து அப்புறம் 24, 25 அப்புறம் வந்து 30, 31, 32 அந்த மாதிரி, அப்புறம் கிருஷ்ணாவதாரம் 37, 38 கிருஷ்ணாவதாரம், நாமகர்ணம் 44 நாமகர்ணம், அப்புறம் வந்து 51 வந்து இந்த மாதிரி வனபோஜனம், காளிகாமர்த்தனம், அப்புறம் ராசக்கிரீடை, அப்புறம் ருக்மிணி கல்யாணம், அப்புறம் வந்து குஜேல பாக்கியானம், சந்தான கோபாலம், நமஸ்காரம், இப்போ கேசாதி பாகவன் அப்படின்னு இருக்குது. அந்த மினி நாராயணத்தில் ஒரு 27 தசங்கள் வரும், அதை படித்தாலே ரொம்ப புண்ணியமாக்கும். தசகங்களுக்கு நம்மளுக்கு ஒரு நேவத்தியங்கள் உண்டு, அதில் வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் முடியும்னா முக்கியமாக வந்து 1, 2 அந்த மாதிரி உள்ளது பழங்கள், என்னெல்லாம் பழங்கள் உண்டோ எல்லாத்துல 24, 25 நரசிம்மதாரத்துக்கு கண்டிப்பாக பானகம் வச்சாகணும், அப்புறம் வந்து கிருஷ்ணாவதாரத்துக்கு வெண்ணெய் பால் பழம் பால் பாயசம் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வைக்கலாம், வனபோஜனத்துக்கு வந்து என்னெல்லாம் நமக்கு சித்திராதங்கள் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி நேவத்தியம் பண்ணலாம், அப்புறம் ருக்மிணி கல்யாணத்துக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் கல்யாணத்துக்கு நம்ம என்னெல்லாம் செய்வோமோ பருப்பு தேங்காய் இந்த மாதிரி பட்சணங்கள் ஸ்வீட்டு புடவை வேட்டி எல்லாம் வச்சு நம்ம ஆற்றுல படிக்கலாம் ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து குஜேரருக்கு அவில் உண்டு, சந்தான கோபாலத்துக்கு வந்து பாலும் பழம் அந்த மாதிரி வச்சுக்கலாம், நமஸ்காரம், கேசாதி பாதம் வர்ணனைக்கு நமக்கு என்னெல்லாம் நேவத்தியம் உண்டோ அதெல்லாம் பண்ணி ரொம்ப விசேஷமாக பண்ணுறோம், ரொம்ப நல்லது. ஸோ மாமி வந்து எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியாக புரியுற மாதிரி எல்லாம் சொன்னால் வர நாராயணியம் டேனுக்கு எல்லாரும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் படித்து நாராயணியம் படித்து குருவாயூரப்பனோட அருளை பெற்றுக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.